ஆன் பார் வித் த கனடியன் ஒரிஜினல் ரெசிடென்ஷியல் ஐ மீன் நேட்டிவ் சிட்டிசன். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி நம்மளோட ஆஸ்பிரேஷன், அதாவது இங்கேருந்து போயிட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிருக்கக்கூடிய இந்தியர்களோட ஆஸ்பிரேஷனுக்கு அந்த நாடும் வந்து ஒத்துழைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும்னா அப்போ இவங்க வந்து ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கிறது, சரிங்களா, அந்த ஊரில், சரிங்களா, அந்த மாதிரி ஒரு மேயராக இருக்கிறது, கவர்னராக இருக்கிறது, எம்பி, எம்எல்ஏ, லா மேக்கர், இந்த மாதிரியான ஒரு இதில் போகணும்னா அப்போ வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். இப்போ வந்து கமலா ஹாரிஸ், இந்திய வம்சாவளியினர்கள், சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களோட ரோல் வந்து அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சரிங்களா. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்னா இப்போ ரீசெண்டாக இந்த பிரவாசி பாரதிய திவாஸ்ல வந்து அடிக்கடி வருஷம் வருஷம் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து கௌரவிச்சு நிறைய நாட்டோட பிரதமர் இங்க இந்தியர்கள் இந்திய வம்சாவளியில தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம எக்ஸாம்பிள் எழுதிக்க வேண்டியதான். ஓகே, எல்லாமே கரண்டா பேசுதான். ஓகே, எப்பயும் போல பாக்குறது தான் கொஸ்டின் வந்துட்டு பெரிய லெவலா இருக்கும். நீங்க சிம்பிளா வந்து யோசிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? ரைட். அடுத்தது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எக்ஸிபிட் சென்ட்ரலைசிங் டெண்டன்சிஸ் டு மெயின்டைன் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், எலிசிரேட் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005, அண்ட் ரீசென்ட்லி பாஸ்டு ஃபார்ம் ஆக்ட். ஓகேவா? ஓ, 250 வார்த்தை. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இது மூணு வந்து கேட்டிருக்காங்க, மூணு விஷயங்கள் கேட்டிருக்காங்க, மூணு ஆக்ட் சொல்லியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு சென்ட்ரலைசிங் சென்ட்ரிபீட்டல் டெண்டன்சியில் வந்து இருக்கு. தட் இஸ் என்னன்னா ஒரு ஹைலி சென்ட்ரலைஸ்டா ஒரு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா முதல்ல இந்த தன்மையை, இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்ரக்டபுள் ஸ்டேட்ஸ் அண்டு அன்டெஸ்ட்ரக்டபுள் யூனியன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது மூலியமா தான் இப்போ நம்ம இருக்கும். நம்ம தனியா நினைச்சோம்னா தனியாலாம் பிரிஞ்சு போக முடியாது, இந்தியாவிட்ட வந்து பிரிஞ்சு போக முடியாது, ஆனால் நமக்குள்ள எல்லைகள் எல்லாம் மாத்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாநிலங்களுக்குள்ள. அந்த மாதிரி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது எபிடமிக் டிசீஸ் ஆக்டோ வந்து என்னன்னா இது வந்து ஒரு நேச்சர் ஹேஸ் நோ பவுண்டரிஸ் ஒரேவர். இப்போ எபிடமிக் ஆக்டாக இருக்கட்டும், எபிடமிக் டிசீஸாக இருக்கட்டும், அல்லது வந்து டிசாஸ்டராக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நேச்சர் ஹேஸ் நோ பவுண்டரிஸ், அவ்வளோதான், அது எங்கே வேணாலும் நடக்கலாம். ஸோ இப்போ இந்தியா அப்படின்றது வித்தியாசமான கிளைமேட்டு, வித்தியாசமான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஒரு இதுனால நம்ம சென்ட்ரலைசிங் தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எர்த்குவேக் வந்து ஹிமாலயாவில் நடந்துச்சுன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அதுக்காக அவங்க சென்ட்ரலைசிங் டெண்டன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான அதிகாரங்கள் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க, டெஸ்பைட் ஸ்டேட் கவர்மெண்டோட இன்வால்மெண்ட் இருந்தாலுமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பீகார், யூபி, இந்த ரெண்டுலேயும் வந்து வித்தியாசமான வெவ்வேறு கட்சியை வந்து ரூல் பண்ணுது. இதே சென்ட்ரலில் ஒரு கட்சி வேற ஒரு கட்சி ரூல் பண்ணுது அப்படின்னா, இப்போ சென்ட்ரலைஸ்டாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஒரு டிசாஸ்டர் சமயத்தில் பீகாருக்கும் யூபிக்கும் ஈக்குவலாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஒரு டிசாஸ்டர் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த காரணங்களுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்றதான் நம்மளோட சாராம்சம், இந்த தீமோட சாராம்சம், ஐ மீன் இந்த குஷனோட சாராம்சம். ஸோ இந்த ஆங்கிள் இதை எழுதணும், அவ்வளோதான். அடுத்தது, ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் இஸ் ஆன்டி தீட்டிக்கல் டு தி டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஆஸ் என்விசேஜ்ட் இன் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். In this context, justify the filing of large number of public interest petitions praying for issues guidelines to executive authorities. Okay. ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக வந்து நம்ம நம்ம ஊரில் வந்து ஐ மீன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் சிம்பிளாக. ஓகே, நீங்கள் லெஜிஸ்லேச்சர் வந்து இதை ரெடி பண்ணுங்க, சட்டத்தை ரெடி பண்ணுங்க, அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நேராக ஜுடிஷியரியில் போயிட்டு இந்த சட்டம் வந்து கான்ஸ்டியூஷன் படி தான் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம், கான்ஸ்டியூஷன் படி இருக்கா இல்லையா. ஓகேவா? ஸோ இருந்துச்சுன்னா ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கோர்ட் வந்து அதை தடுத்துரும் இல்லையா. அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி இது பண்ணிடுவாங்க, ஐ மீன் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரைட். இதுதான் இந்த ப்ரொசீஜர். இப்போ நமக்கு வந்து கிளியர் கட்டாக இருக்கு, செப்பரேஷன் ஆஃப் பவர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பி எம்எல்ஏ தான் சட்டங்கள் இயற்ற முடியும் பார்லிமெண்ட். ஓகேவா? அப்படி வச்சுக்கோம். ஸோ இப்போ இருக்கிற சிவில் சர்வீஸ் இருக்கிற கலெக்டர்ஸ், தாசில்தார், இவங்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்துருவாங்க. ஓகே, விஓ முதக்கு விஏஓ முதக்கொண்டு, சரிங்களா? ரைட். இதில் ஏதாவது சட்டங்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்டர்ப்ட் பண்ணுறது ஜுடிஷியல், ஐ மீன் சட்டங்களை இன்டர்ப்ட் பண்ணுறதுன்றது ஜுடிஷியரி, ஓகே, நீதித்துறை. இப்போ என்னென்னா ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த ஷூ மோட்டோவில் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, அதாவது எப்படின்னா தாமாகவே முன் வந்து நீதிமன்றங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கும், சரிங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், நீங்கள் எதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து எதை பற்றினது அப்படின்னா, இப்போ இந்த ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் இது அப்படின்றது இப்போ நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், சரிங்களா, இது இருக்கு இல்லைங்களா, அதாவது பொது பொதுநல மனுன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி பொதுநல மனுவில் வந்து நிறைய பேர் கோர்ட்டில் வந்து பொதுநல மனு போடுறாங்க. அது போடுறது மூலியமா வந்து என்ன ஆகுதுன்னா சுப்ரீம் கோர்ட்டு, கோர்ட்டு இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் அவதான் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, கொரோனா டயத்தில் இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜுடிஷியரி வந்து
இவங்களுக்கு வந்து நிர்பந்திக்குது, யாருக்கு, லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும். அப்ப இது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்ற அந்த ஒரு தன்மையை வந்து பாதிக்காதா, அதை பத்தி ஒப்பீனியன் சொல்லுங்களேன் அப்படின்றதான் அந்த கொஸ்டின், சிம்பிளா சொல்ல போனோம். ஓகேவா, ரைட். அப்போ இதுல நம்ம என்ன சொல்லணும், நம்ம உங்க ஒவ்வொருத்தருக்குமான இன்டரப்ஷன் இன்ஃபரன்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இதை நான் எப்படி இன்ஃபர் பண்றேன் அப்படின்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஓகே, அந்த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அப்படின்ற சமயத்துல ஒருவேளை எண்டமிக், ஐ மீன் எபிடமிக் கொரோனா சமயத்துல கூட சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கோர்ட் வந்து கொடுத்துருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொடுத்துருக்கு. அதை வந்து நம்ம ஒவ்வொரு கேஸ் பை கேஸா தான் வந்து பாக்கணுமோ ஒழிஞ்சு, ஆல் ஆஃப் சடன் வந்துட்டு பிளாங்கெட் பேன் போட்டு இல்ல இல்ல கோர்ட் நம்ம சொல்லவே கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது இப்போ ஒரு 135 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஒரு கண்ட்ரியை ரன் பண்ணும் போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்ப அதை வந்து நம்ம கவனிக்காதது எக்ஸிக்யூட்டிவ்க்கோ லெஜிஸ்லேச்சருக்கோ ஒருவேளை கவனத்திற்கு வராமல் இருக்கலாம். அதை வந்து ஒரு ஜுடிஷியரி அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதனால ஒண்ணும் கிடையாது. ஸோ இட் இஸ் டிபெண்டிங் பண்ணது கேஸ் பை கேஸ் அப்படின்றதான் ஆன்சரா இருக்க முடியும். இது வந்து என்னோட ஒப்பீனியன், உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதை ஒப்பீனியன் வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணுங்க. ஓகே, ரைட். அடுத்தது 13th. ஓகே, 13th. ஓகே, அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் சஸ்டனன்ஸ் ஆஃப் லோக்கல் இன்ஸ்டிடியூஷன் இந்தியா ஹேஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் தேர் ஃபார்மேட்டிவ் ஃபேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷனரிஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் டு த கான்டெம்பரரி ஸ்டேஜ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி ஹைலைட் த கிரிட்டிக்கல் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை லோக்கல் இன்ஸ்டிடியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி இன் ரீசன்ட் டைம்ஸ். ஓகே, அதான் ஒன்றும் கிடையாது. இது வந்து கொஞ்சம் இயக்க நிலையில் மாறி இருக்குன்றாங்க. லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நம்ம எப்படி இன்ஃபர் பண்ணிக்கலாம்னா, பஞ்சாயத்து ராஜை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது எப்படி செயல்படுது? ஓகே, முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அவங்களுக்குன்னு என்ன வேலைகள் இருக்கு, அப்போ பஞ்சாயத்து ராஜ் இருக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு வேலைகள், ஃபங்க்ஷனரிஸ்னா யார், அதை பண்றவங்க வார்டு மெம்பரு, அதுக்கப்புறம் அந்த கிராம சபா, ஓகே, பஞ்சாயத்து தலைவர், ஓகே, இந்த மாதிரி கவுன்சிலர், அந்த மாதிரியான ஒரு செட்டப். அடுத்து ஃபண்டு, சரிங்களா, ஃபண்டு வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்கலாம் வந்து பஞ்சாயத்து ராஜ் கொடுக்குற ஃபண்ட், இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்துச்சு, சரிங்களா. ஃபார்மேட்டிவ் ஃபேஸ் எப்போ இந்த பஞ்சாயத்து ராஜ் ஆரம்பிக்கிற அந்த 90s. ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது, ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எந்த இன்ஃபுளுன்ஸ்ல வந்து கொண்டு போகலாம் அப்படின்னா, எஃபெக்டிவா எப்படி இருக்கு அப்படின்றதான் மீனிங், சரிங்களா. இது வந்து என்னன்னா, ஒரு இதை தனித்தனியா பார்க்காம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபண்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்றவங்க இதெல்லாம் பார்க்காம, ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா எப்படி இயங்குது, நல்ல ஒரு எஃபெக்டிவா வருதா, அதாவது எப்படின்னா எண்ட் ஓரியன்ட், நம்ம எத்திக்ஸ்ல வந்து சொல்லுவோம் இல்லையா, அதாவது எண்ட் ஓரியன்டா மீன்ஸா இன்ஸா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த கொஸ்டின் வந்து எண்ட் ஓரியன்டா வருது. அதாவது அங்க எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன் இருக்கட்டும், அது ஃபண்ட் எப்படி வந்து ஜென்ரேட் பண்றது, அதெல்லாம் ஓகே, பட் என்ன அவுட்கம் வருது அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு, பெஸ்டா போறதுக்கு, ஒரு ப்ரொக்ரெசிவ் பாத்வேல போறதுக்கு அப்படின்றதான் இந்த கொஸ்டின். ஓகேவா, ஸோ அதனால ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது, கான்டெம்பரரி ஸ்டேஜ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது, ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு தேவை வந்து இருந்திருக்கலாம், நல்லா புரிஞ்சுங்க. அதாவது 90 சமயத்துல வந்து ஐடி டெக்னாலஜிலாம் ரொம்ப கம்மி, அவேர்னஸ் கம்மி, டெமோக்ராட்டிக் அவேர்னஸ் கம்மி, ஓகே, டெமோக்ரஸியை பற்றின அவேர்னஸ் கம்மி, பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி வருது இல்லையா. அப்போ அந்த சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி வரும்போது மக்கள் மத்தியில் அந்த பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது அதிகரிக்கும். ஒன்றும் இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓட் பேங்க் பற்றியோ அல்லது வந்து எலெக்ஷன் பற்றியோ பற்றினதோ தெரிஞ்சதை விட இன்றைக்கி அது நமக்கு அதிகமாக தெரியுது. கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றதுலாம் தெரியுது நிறைய, ஏன்னா டெக்னாலஜி, சரிங்களா, தொழில்நுட்பமும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் தான் காரணம். என்ஜிஓஸ் இவங்களோட ரோல்னால நமக்கு அவேர்னஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த சமயத்துல இப்போ ஏன்னா நமக்கான சமயம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்பிஜி பண்ண சமயங்கள்ல கவர்மெண்டோட தன்மை, ஃபண்டு கிரன்ச்சி, அதெல்லாம் இருக்கும்போது ஃபண்டு ஓரியன்டா இருந்திருக்கும். பட் இப்பெல்லாம் நமக்கு அந்த அவேர்னஸ் கிடைச்ச உடனே பார்ட்டிசிபேட்டிவ் கவர்னன்ஸ்ன்றது முன்னாடி வந்துச்சு. தட் இஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச்சா இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோரல்லஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் கவர்னன்ஸாக வந்து மாறிடுச்சு அப்படின்றதான். ஸோ அது அந்த பேசிஸில் இந்த ஆன்சர் வந்து பண்ணணும். ஓகே, அடுத்தது, ராஜ்யசபா ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் யூஸ்லெஸ் ஸ்டெப்னி டயர் டு மோஸ்ட் யூஸ்ஃபுல் சப்போர்ட்டிங் ஆர்கன் இன் த ஃபாஸ்ட் டெக்கேட்ஸ் ஹைலைட் த ஃபேக்டர்ஸ் அஸ் வெல் அஸ் த ஏரியாஸ் இன் விச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் குட் பி விசிபிள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இந்த ராஜ்யசபான்றது சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பானின்னு சொல்லுவாங்களே தமிழில், அந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், இதான் இந்த கொஸ்டின். அப்போ இது என்ன எழுதணும் அப்படின்னா, ராஜ்யசபாவில் முன்னெடுத்த விஷயங்கள், ராஜ்யசபா வந்து முன்னெடுத்த சட்டங்கள் இருக்குல்ல, ராஜ்யசபாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பில்ஸ் இருந்திருக்கு இல்லைங்களா, அதை பற்றி நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஈவன் வந்து இப்போ அது ஒரு பேக்டோர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ராஜ்யசபா, யாராவது எலெக்ஷனில் போட்டி போட்டு வின் பண்ண முடியல, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ண முடியலன்னா இது வழியாக வந்துருவாங்க, தட் இஸ் ராஜ்யசபா வழியாக வந்துட்டு எம்பி ஆக்கி அப்படியே அப்படியே பிஎம் ஆகிறது, அதெல்லாம் வந்து ஓகேவா, ரைட். சரி,
அப்படி இருக்கும்போது இது இப்ப ரீசெண்டா இதை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னா, ரீசெண்டா ராஜ்யசபால எடுக்கக்கூடிய ராஜ்யசபா எடுத்த முன்னெடுப்புகள் சரிங்களா, இனிஷியேட்டிவ்ஸ் சரியா, அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, ஸோ அதை ஒன் ஒன் பை ஒன்னா நீங்க பண்ணிடுங்க. ஓகே ரைட், அடுத்தது விச் ஸ்டெப்ஸ் ஆர் ரெக்கார்ட் ஃபார் கான்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் யூ கமிஷன். Do you think imparting constitution to the National Commission for Women would ensure greater gender justice and empowerment in India? Give reasons. அப்படின மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதாவது இது வந்து பாருங்க, ஒன்று ரெண்டு பார்ட் இருக்கு. அதாவது இந்த இந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணால் ரெண்டு பார்ட்டாக பண்ணணும். ஒன்று வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு கான்ஸ்டியூஷன் மயமாகன்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லது வந்து பார்த்தோம்னா அரசியல் அமைப்பாக்குதல் அப்படின்ட்டு சொல்கிறது. அதாவது எப்படின்னா, இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்ற அந்த ஒரு பாடி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அரசாங்கத்தோட அரசியலமைப்புக்குள்ளே வச்சிடணும், ஐ மீன் அரசியலமைப்புக்குள்ளே வச்சிடறோம். அது என்ன அப்படின்னா, நமக்கு முதல்ல வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ் அப்படின்றதுக்கான வித்தியாசம் தெரியணும். ஓகேவா, இப்போ வந்து ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற ஆர்டிகல் 21A வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா. அது கண்டிப்பாக ரைட் டு எஜுகேஷன்ன்றது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் ரைட். ஸோ பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ரைட். இது வந்து இப்போ ஒரு ஸ்டாச்சுரி பாடியாக இருக்குது, தட் இஸ் சட்ட ரீதியாக இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரசியலமைப்பில் இருக்கிறத வந்துட்டு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே அதை செயல்படுத்தணும் இல்லையா. இப்போ இதே இது வந்து ஒரு சட்டங்களாக இருந்துச்சு அப்படின்னா பெரும்பான்மை மட்டும் இருந்ததுன்னா போதும், இப்போ மெஜாரிட்டியில் வந்து மெஜாரிட்டி ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா நினச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு வேளை ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு சட்டத்தை வந்து நீக்கலாம், ஏன்னா இது வந்து அரசோட கொள்கை முடிவு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா, அரசோட கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டு அதை ஒருவேளை நீக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்றது இருக்குது. ஒருவேளை மெஜாரிட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி மேலோட இது இருக்குது, ரெண்டாவது ஒரு கவர்மெண்ட் வந்துருக்கு, ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த கட்சியை வந்துட்டு பார்த்தோன்னா விமனோட ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சட்டத்தின் மூலியமாக தான் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த ஜெண்டர் ஈக்குவட்டி பாதிக்கப்படும், எதை பொறுத்து, அந்த ஒரு ஒரு கட்சியோட சார்பை பொறுத்து, எந்த கட்சி ரூல் பண்ணுதோ அதை பொறுத்து. ஸோ அப்போ இது இல்லாமல் ஒருவேளை அது கான்ஸ்டியூஷன் அந்தஸ்து வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகணுன்ற ஒரு கட்டாயம் வந்து ஏற்படும். எந்த கவர்மெண்ட் வந்து வந்தாலும் அவங்களோட ஒவ்வொரு கட்சியோட ஐடியாலஜி வந்து எதுவாக இருந்தாலும் அப்போ தான் பண்ணியாகணும், கான்ஸ்டியூஷனை ப்ரிவைல் பண்ணியாகணும் இல்லையா. ஸோ அந்த காரணத்துக்காக இப்படி ஒருவேளை கான்ஸ்டியூஷனலிசம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவட்டி வந்து வந்துருமா அப்படின்ற மாதிரி உங்களை கேள்வி கேட்டிருக்காங்க. டூ யூ திங்க்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஸோ இந்த வியூவர்ஸ், ஓகேவா, நம்ம கேண்டிடேட் எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம் சரிங்களா. என்னென்ன நீங்கள் வந்து இல்லை சார் கான்ஸ்டியூஷன் பண்ணலாம் பண்ண வேணாம், இதை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை இல்லை கான்ஸ்டியூஷன் கொடுத்துடலாம், கான்ஸ்டியூஷன் அந்தஸ்து கொடுத்துடலாம், அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து எடுத்து சொல்லலாம். ஸோ கிவ் ரீசன்ஸ், எது சொன்னாலும் நீங்கள் வந்து ரீசன் சொல்லணும் அப்படின்றதான் அதில் மீனிங். ஓகே ரைட், ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து எழுதிடணும், கான்ஸ்டியூஷன் ஆக்கணும்னா என்ன பண்ணணும், எப்படி லா பாஸ் பண்ணி அதை இதில் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எழுதிடணும் அவ்வளோதான். அடுத்தது, த இன்சிடென்ட்ஸ் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டி ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் இன் டிடர்மைனிங் பாவர்ட்டி பேஸ்ட் ஆன் இன்கம் அலோன். இன் திஸ் கண்டெக்ஸ்ட் அனலைஸ் த லேட்டஸ்ட் யுனைடெட் நேஷன் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The incidence and intensity of poverty are more important in determining the poverty based on income alone. சரிங்களா, இன்கம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வறுமை நிலை அப்படின்றத குறிக்கிறோன்னு வச்சுங்க. வறுமை நிலை அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து எந்த அளவுக்கு பாவர்ட்டி இருக்குது ஒருத்தருக்கு, ஒரு ஒரு மக்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு பாவர்ட்டி ரொம்ப போர் ஸ்டேட்ல வந்து இருக்காங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம மல்டி யுனைடெட் நேஷன் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க, ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஃபேக்சுவல் குவஷன் தான். நமக்கு வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் தெரிய அதை பற்றி தெரியணும், அதுக்கப்புறம் அதை ஒன்றா இன்சைட்டாக நம்ம இன்சைட்ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதான். ஓகே ரைட். அடுத்து, மைக்ரோ ஃபைனான்ஸ் அஸ் அன் ஆன்டி பாவர்ட்டி வேக்சின். இட் எய்ம் டு ஐ மீன் இட் எய்ம் அட் அசட் கிரியேஷன் அண்ட் இன்கம் செக்யூரிட்டி ஆஃப் த ரூரல் பீப்புள் இண்டியா. எவால்வேட் த ரோல் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன் அச்சீவிங் த ட்வின் அப்ஜெக்டிவ் அலாங் வித் எம்பவரிங் உமன் இன் ரூரல் இண்டியா. ஒன்றும் இல்லை, செல்ஃப் ஹெல்ப் குரூப் குரூப்பை பற்றினதான் இது நம்ம ஏற்கனவே கிளாஸில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா, மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படின்ற பேரில் நம்ம பார்த்தோம். இதை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பாவர்ட்டி வேக்சின், அதை வேக்சின் அப்படின்னா ஆன்டி பாவர்ட்டி ட்ரக்னு சொல்லல, வேக்சின்னு சொல்லியிருக்காங்க. வேக்சின்னா தடுப்பு மருந்து, அதாவது என்னன்னா பாவர்ட்டியை வராமையே தடுக்கும் சரிங்களா. அதாவது இதுக்கு மேலே நீங்கள் நார்மலாக இது இருந்துட்டு நீங்கள் பிளஞ்சாக தேவையில்லை, ஒரு ஏதோ ஒரு சூழல்னால வந்துட்டு ஒரு டிசாஸ்டர்னாலேயோ அல்லது ஒரு ஒரு ஆக்சிடென்டல் டெத்னாலேயோ
சரிங்களா, லாஸ் ஆஃப் பிரெட் ஒர்னர்னாலயோ வந்துட்டு மறுபடியும் பாவர்ட்டிக்குள்ள போக தேவையில்லை, இது பாவர்ட்டியை தடுக்குன்றாங்க சரிங்களா. அதான் வேக்சின்ன்ற அந்த வார்த்தை. மைக்ரோ ஃபினான்ஸ்னா அந்த சின்ன சின்ன அதாவது இதுல ஒரு ரொட்டேஷன் மணி அது அப்படி சொல்றது, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல மகளிர் சுயதை குழுக்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து அவங்களை எப்படி எம்பவர் பண்ணுது, அதே மாதிரி அவங்கள வந்து எப்படி வறுமையில இருந்து தடுக்குது அப்படின்ற அந்த இதெல்லாம் சொல்லணும். இதை கொஞ்சம் புவியியல் ரீதியா ஜியாகிரபியும் கொஞ்சம் சேர்த்து நம்மளோட இந்தியன் சிஸ்டத்தையும் கொஞ்சம் சேர்த்து ஓகேவா நம்ம எழுதிடக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு ஃபேக்சுவல் ஈஸியான ஆன்சர் தான் அது. ஓகே, அடுத்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ் அண்ட் கன்ஃபார்மிட்டி வித் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2030, இட் என்ட்ரன்ஸ் டு ரீஸ்ட்ரக்சர் அண்ட் ரீஓரியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியா கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ இதில் வந்து முதல்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து நமக்கு முழுக்கவே தெரியணுங்க சரியா. ஸோ எல்லா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலும் தெரியணும், 17 தெரியணும் நல்லா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல் 4 அப்படின்றது குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்றது தான். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து நெப்ப பற்றி தெரியணும், தட் இஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியுது. ஓகேவா, அதில் வந்து எப்படி ஒரு ஒரு பிரைமரி எஜுகேஷன் வந்து என்ன மாதிரி டீல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகே, கிளஸ்டர் ஃபார்மேஷனு, 3 language ஃபார்முலா, இதெல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லையா, இதெல்லாமே நம்ம நோட் பண்ணணும். ஓகே, ஸோ இது பாலிசி தான், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான். ஓகே, ஸோ இதில் மெயினாக வந்து என்னென்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஏஜில் நமக்கு வந்து ஒரு குளோபலைஸோட கம்பீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கில் பேஸ்டாக ஓகேவா ஒரு ஒரு காக்னிட்டிவ் ஒரு புரிதல் நோக்கத்தோட சரியா ஒரு ரோட் லேர்னிங் இல்லாமல் ஒரு புரிதல் நோக்கத்தோட எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இல்லையா. இந்த இந்த பாலிசியை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த தீம் வந்து நம்ம ஹைலைட் பண்ணோம் அவ்வளோதான். ஓகேவா, ரீஓரியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இண்டியா. ஓகே, இது இது பாலிசி அனலைசிஸ் அப்படின்ற அந்த இதுக்கு கீழே வந்து வரும். ஓகே, ரைட். அடுத்து குவாட்ரி லேட்டரல் செக்யூரிட்டி டைலாக், குவாட் இஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மிங் இட் செல்ஃப் இன்டு ட்ரேட் பிளாக் ஃப்ரம் மிலிட்ரி அலையன்ஸ் இன் ப்ரெசென்ட் டைம்ஸ் டிஸ்கஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த குவாட் அப்படின்றதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்க்கணும். இந்த குவாடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2007 வந்து ஆரம்பிச்சது இந்த ப்ரோக்ராமு, ஐ மீன் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். இது கிட்டத்தட்ட இவங்க செக்யூரிட்டி அதாவது சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது தான் அது. ஸோ இந்த குவாடோட இன்டர்னல் ட்ரேடே வந்து ஒரு 440 billion யூஎஸ் டாலர் அளவுக்கு போயிடுச்சு. ஸோ ஹை பாப்புலேஷனு, ஸோ அதனால் இவங்களோட அதாவது குவாட் கண்ட்ரிஸ் எல்லாமே ஐ மீன் இந்த யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா இவங்க 4 எக்ஸ்டர்னல் ட்ரேடு வந்து பண்ணுறதும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இந்த சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இவங்க ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்ற அதை காட்டிலும் ஒரு ட்ரேட் பிளாக்காக வந்து மாறலாம், வணிக ரீதியான ஒரு ஒத்துழைப்பு பார்த்து போகிறாங்க அப்படின்றது தான் இதுக்கான ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் தி சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு குரூப்பிங்ஸாக தான் வந்து குவாட் செக்யூரிட்டி வந்து இருந்துச்சு. பட் நவ் தே ஆர் மூவிங், ஏன்னா வந்து பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்த குவாட் கண்ட்ரிஸோட இன்டர்னல் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் தான் பொறுத்து இவங்க இதாக மாறுறாங்கன்ற மாதிரி ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, ரைட். அடுத்தது, வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இண்டோ யுஎஸ் டிஃபென்ஸ் டீல்ஸ் ஓவர் இண்டோ ரஷ்யன் டிஃபென்ஸ் டீல்ஸ் டிஸ்கஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் இண்டோ பசிபிக் ரீஜன். ஓகே, இது இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்ற அந்த இதுக்கு கீழே வந்து வரும். இப்போ இண்டோ யுஎஸ் டிஃபென்ஸ் டீல் இது வந்து அந்த என்னென்ன அமெரிக்காவிலேருந்து நம்ம என்னென்ன மாதிரியான உபகரணங்கள் மிலிட்ரி எய்ட்லாம் நம்ம வந்து கேட்குறோம். ஓகே, அதை ஒன்று கவனிக்கணும். அதுக்கப்புறம் இண்டோ ரஷ்யன் டீல்ஸ் இதுவும் ரெண்டுமே ஃபேக்சுவல், இதை கம்பேர் பண்ணுறது அப்படின்றது டிஸ்கஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இது டிஸ்கஷபிள் ஏரியா. ஓகே, விஷயம் வந்து என்னன்னா இப்போ இண்டோ பசிபிக் ரீஜியனில் ஒரு ஒரு மைட்டியான ஒரு பவராக இருக்கணும் அப்படின்னா யாருன்னா இப்போ இந்த ஏற்கனவே சொன்ன அந்த குவாடு சரியா, இந்த மாதிரி இது ஐ மீன் குவாடு அப்படின்ற ஒரு விஷயத்த மாதிரி இப்போ இந்தியாவோட ரோல் வந்து இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா இப்போ பாகிஸ்தான் இருக்கு, சைனா இருக்கு, இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா ஒரு கூட்டாட்சி முறையில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கோஆப்ரேஷனில் மற்ற இந்தியா பிளஸ் மற்ற நாடுகளை வந்து டாமினேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கலாம். முக்கியமாக சைனீஸ் இப்போ டாமினேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ அப்போ அவங்கள வந்து கவுண்டர் அட்ராக்ட் கவுண்டர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நம்மளோட மிலிட்ரி டைப் வந்து ரஷ்யா கூடையும் யூஎஸ் கூடையும் வந்து வச்சுக்கிறோம் அப்படின்ற போது இது வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து அமையும், மிகப்பெரிய விஷயமா. ஏன் அப்படின்னா இப்போ அமெரிக்கா அப்படின்றது தே ஜஸ்ட் வாண்ட் டு ரெடியூஸ் த க்ரோத் ஆஃப் சைனா. ஓகேவா, இதை கவுண்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான், சைனாவோட க்ரோத்தை வந்து கவுண்டர் பண்ணு நினைக்கிறான். அப்போ அதுக்கு சரியான ஆள் யார் அப்படின்னா இந்தியா ஒரு பக்கம் சரிங்களா, இன்னொன்று வந்து ரஷ்யா வந்து. ஸோ அப்போ வந்து நம்மளோட நமக்கான மிலிட்ரி எய்டு மிலிட்ரி டைப் வந்து அதிகமாக வச்சுக்கிறான். இதே ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவன் வந்து எவர்கிரீன் ஃப்ரெண்டு சரிங்களா, டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து அவன் எவர்கிரீன் ஃப்ரெண்டாக இருக்கான். ஸோ அவனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏன்னா இவன் ஐ மீன் சைனீஸோட இமீடியட் நெய்பர் அவன் இது வேற சரியா. ஸோ அந்த காரணத்தினாலையும் நம்ம கூட வந்து
இது வந்து ஐ மீன் டிஃபென்ஸ் டீல் வந்து வைக்கும் பொழுது அல்லது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அதிகமா வந்து வைக்கும் பொழுது இந்த பசிபிக் ரீஜியன்ல இந்தியாவோட இன்ஃபுளுன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும், அப்ப சைனீஸோட இன்கர்ஷன் வந்து கம்மியாகும் அப்படின்றதுதான் இது. ஏன்னா இப்ப சவுத் சைனா சீல இருக்கிறது சரிங்களா, பிலிப்பைன்ஸ் ஒரு கொரியாவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான், ஜப்பானுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான், பிலிப்பைன்ஸுக்கு பிரச்சனை, இந்தோனேஷியா, வியட்நாம், இவங்க எல்லாத்துக்குமே வந்து சைனா வந்து ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அப்ப இதெல்லாம் கவுண்டர் பண்ணோம்னா நம்மளோட மைண்டினஸ் அதிகப்படுத்தணும், நம்மளோட இன்ஃபுளுன்ஸ் ஓவர் தி சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த மாதிரி இடங்கள்ல அதிகப்படுத்தணும்னு சொல்லி மற்ற நாடுகளும் நினைக்கிறாங்க, நாமளும் நினைக்கிறோம். சரி, நமக்கு வந்து ட்ரேடு அப்படின்ற ஒரு நோக்கமா வந்து இருக்கு, மற்ற நாடுகளுக்கு டிப்ளமாசி அப்படின்றது ஒரு நோக்கமா இருக்கு, அவ்வளவுதான். சரியா? ஸோ இதுதான் இந்த ஜிஎஸ் பேப்பர் 2 வந்து அப்ரோச் பண்ற விதம். ஓகேவா? இது வந்து எப்படின்னா, இது சிம்பிளான பேப்பரா அல்லது வந்து ரொம்ப டஃப்பான பேப்பரா அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தரோட புரிதல்ல வந்து இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஈகிள்ஸ் வியூல நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இதே மாதிரிதான் அடுத்து வரக்கூட அடுத்த வருஷம்